ஜெய் வாசவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் துறையூர். இன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி உலக புத்தக தினம் மற்றும் உலக பதிப்புரிமை தினம். யுனெஸ்கோவின் பொது மாநாடு 1995வது வருஷம் பாரிஸ்ல நடந்தப்போ ஏப்ரல் 23 உலக புத்தக தினமா அறிவிக்கப்பட்டது. இதோட தனி பிரசுர உரிமைக்கான தினத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு ரஷ்ய பிரதிநிதிகள்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால ஏப்ரல் 23 அன்று உலக புத்தக தினம் மற்றும் தனி பிரசுர உரிமை தினமாக கொண்டாடப்படுகிறது. புத்தக தினத்தின் போது புத்தகங்களை பரிசளித்து மகிழ்வோம். 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ ஒரு நூலகம் கட்டுவேன்னு சொன்னாரு காந்தியடிகள். தனிமை தீவுல தள்ளப்பட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ புத்தகங்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வருவேன்னு சொன்னாரு ஜவஹர்லால் நேரு. கரண்டிய பிடுங்கிட்டு புத்தகம் கொடுத்தா போதும்னு சொன்னாரு தந்தை பெரியார். தான் படிச்சுக்கிட்டு இருந்த புத்தகத்துல இன்னும் சில பக்கங்கள் பாக்கி இருந்ததால தனக்கு செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையே தள்ளி வைத்தார் அறிஞர் அண்ணா. பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவைன்னு கேட்டப்போ புத்தகங்கள்னு சொன்னாரு மார்ட்டின் லூதர் கிங். மனிதனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம புத்தகம்னு பதில் சொன்னாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கிட்டு வந்து என்னை சந்திப்பவனே என் மிக சிறந்த நண்பன்னு சொன்னாரு ஆப்ரஹாம் லிங்கன். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள்னு சொன்னாரு அப்துல் கலாம். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களேன்னு சொன்னாரு லெனின். புத்தகங்கள் நம்மை செதுக்கும் சிற்பிகள். புத்தகங்களை கொண்டாடுவோம். இன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேவும் கூட, அதாவது ஆங்கில மொழி தினம். ஆங்கில மொழி ஐக்கிய நாடுகளோட 6 அலுவலக மொழிகள்ல ஒண்ணு. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாளை அடிப்படையா கொண்டு ஆங்கில மொழி தினம் ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது 2010வது வருஷத்துல இருந்து கடைபிடிக்கப்படுகிறது. வரலாறு, கலாச்சாரம் மற்றும் சாதனைகளை தெரிஞ்சுக்கவும் மொழி சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல ஒரு ஆங்கில வார்த்தையை தெரிஞ்சுக்கலாமா? தன்னோட குடும்பத்திற்காக உழைப்பவரை பிரெட்வினர்னு சொல்வாங்க. தன்னோட நிறுவனத்திற்காக உழைப்பவரை என்ன சொல்வாங்க? ரெயின்மேக்கர். என்ன இன்னைக்கு புதுசா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெய் வாசவி.